விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கொள்வது ஒரு கொப்பரைப்பாலில் ஒரு கிலோ மனித கழிவை கலப்பதற்கு சமம் என பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் காட்டமாக விமர்சித்துள்ளார். திருமாவளவன் நடத்துகிற இந்த மாநாடு வரவேற்கத்தக்க மாநாடு. பாரதிய ஜனதா கட்சி மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிற திருமாவளவன் நடத்துகிற மாநாட்டை வரவேற்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் திமுகவை அழைத்தார்களா அல்லது அழைக்காமலே திமுக செல்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் வந்திருக்கிற செய்தி திமுக அதில் கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்படி அந்த செய்தி உண்மையாக இருக்குமேனால் ஒரு பெரிய கொப்பரை பாலிலே ஒரு கிலோ மனித மலத்தை கொட்டுவதாக அமைந்துவிடும். காரணம், அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு எந்த விதமான அருகதையும் யோக்கியதையும் தமிழக அரசு நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. காரணம், இவர்கள் தான் இத்தனாயிரம் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து, அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயம் அது போதாது என்ற கட்சி நிர்வாகிகளை வைத்து விசாரணை வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் வெளி தெள்ளத்தெளிவாக வெளிவந்திருக்கிற உண்மைகள். ஆக இவர்கள் மது ஒழிப்பை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். இவர்களை அழைத்து திருமாவளவன் நடத்துவது திருமாவளவனை ஒன்று, அவர் அழைக்காமல் இவர் போனால் திருமாவளவனை அவமானப்படுத்தப் போகிறார்கள். அவர் அழைத்திருந்தால் திருமாவளவன் ஏமாற்றப்படுகிறார். ஆக இதுதான் கருத்தாக அமைய முடியுமே தவிர, ஆக திருமாவளவன் தன்னை, தன்னுடைய உணர்வை, தன்னுடைய உண்மையை, தனக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அது திமுகவை அவர் அழைத்திருக்க கூடாது, அல்லது அழையாமல் வந்திருந்தாலும் அவர்களை வரவேற்கக்கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.